ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சன் ஆஃபிஷியல். ஸோ தளபதி 67 உடைய அப்டேட் எப்போ வரும்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தப்போ லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். February 1, 2, 3 வந்து தளபதி 67 அப்டேட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ February 3 ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வரும் அப்படிங்கிற மாதிரி நான் போன வீடியோவில் போட்டிருந்தேன், மறக்காமல் போயிடு பாருங்க. ஸோ இப்போ என்ன ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னா, தளபதி 67 நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூஸ் வந்து நடிக்கிறாங்கிற மாதிரி பேசப்பட்டுச்சு. ஸோ அர்ஜுன், மன்சூர் அலிகா, இன்னும் கமல்ஹாசன், இந்த மாதிரி நிறைய பேருடைய பேர் வந்து அதில் அடிபட்டுச்சு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் யாரோட பிக் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் அவர்களுடைய பிக் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் அவரோட லுக் வந்து ஒரு ரெகட் லுக்காக இருக்குது, ஒரு டான் இல்லை ஒரு முரட்டுத்தனமான கேரக்டர் அந்த மாதிரியான லுக்கு. ஸோ இந்த லுக்கை பார்க்கும்போது நிறைய பேருக்கு இது இதோட ரெஃபரன்ஸாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ இது யாரோட ரெஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருமாண்டி கமல்ஹாசனோட அதே கெட்டப் மாதிரி தான் இருந்தது அர்ஜுனோட லுக். ஸோ அந்த பாடி லாங்குவேஜ், அந்த ரெஃபரன்ஸ் கொஞ்சம் இருக்கும்னு நினைக்கிறேன் அர்ஜுனோட இந்த கேரக்டருக்கு. ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், லோகேஷ் கனகராஜ் வந்து கமல்ஹாசன் அவர்களுடைய ஃபேன். ஸோ அதனால் அந்த ரெஃபரன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ தளபதி 67 அர்ஜுன் அவர்கள் இருக்கிறது கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ தளபதி விஜய், ஆக்ஷன் கிங் அர்ஜுன், இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. சியான் விக்ரம் ஆல்சோ கன்ஃபார்ம் பண்ணப்பட்டதாக ஒரு நியூஸ். எல்சியூவில் வந்து கமல்ஹாசன் அவர்கள், கார்த்திக், சூர்யா இவங்க எல்லோரும் வரதாகவும் நியூஸ் வந்திருக்கு. ஸோ February 3 வரை நம்ம வெயிட் பண்ணலாம் அஃபீஷியல் அப்டேட் வரதுக்காக. மறக்காமல் சன் ஆஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.